மத்தேயு
பரிசேயர் சதுக்கேயர் வந்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், ஒரு அற்புதம் செய்து காட்டுங்களாம் வானத்திலிருந்து. கேலி பரியாசத்தோடு கேட்கிறாங்க. நாலா வசனம் கடைசியில் சொல்கிறது, அவர்களை விட்டு அவர் புறப்பட்டு சென்றார். நம்மளோட லைஃப்ல கூட பரிசேயரை போல சதுசேயரை போல நம்மளை துன்பப்படுத்தும் போது, கேலி பரியாசம் செய்யும் போது அவங்களிடம் நம்ம ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது, அவங்கள விட்டு விலகி போ என்பதை உணர்த்துகிறார். ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது, சீஷர்கள் கடற்கரை தாண்டி சீஷர்கள் வருகிறார்கள். அவங்களை பார்த்து தேவன் கேட்கிறார், சாக்கிரதையாரியங்கள் புளிப்புள்ள மாவாய் இருக்கிறாங்க. பரிசரை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் சீஷர்கள் அதை அப்பத்தை மறந்து வந்தோம், அதனால தான் தேவன் இப்படி சொல்லுகிறார் என்ற சிந்தனை கொண்டு இருக்கிறாங்க. இந்த மறந்து போகிற காரியம் சமாதானத்தை கெடுக்கிறது. அப்பத்தை மறந்து போனோம், தேவன் அதை சுற்றி காட்டுகிறார். அப்போ இது தேவன் நான் உள்ளத்தை அறிந்து 5000 பேருக்கு நான் நன்மை செய்தனே, நீங்க மறந்து போனீர்களா? தேவன் நாம் செய்கிற காரியங்களை மறந்து போக கூடாது என்பதை உணர்த்தி காட்டுகிறார். அவரால் எல்லாம் கூடும். தன் சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். அதே கேள்வி இந்த காலை வேளையில நம்மளையும் பார்த்து கேட்கிறார். நான் யார், Who am I என்று கேட்கிறார்கள். அப்போ சொல்கிறார்கள், யோவான் ஸ்நானகன் என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். ஓகே, மற்றவர்கள் சொல்கிறார்கள், நீங்க தான் நினைக்கிறீங்க. அப்போ பேதுரு சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போமா? இது யாரான அவங்க சொல்ல முடியாதுங்க. மற்றவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிற பொருளை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அது ரத்தத்தினாலும் மாம்சத்தினாலும் அல்ல, தேவனாகிய கிறிஸ்து வெளிப்படுத்தாவிட்டால் நாம் தேவனை அறிய முடியாது. 17 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமாங்க, நம் கிறிஸ்துவை அறிந்து இருக்கிறோம்னு சொன்னால் ஏதோ நம்முடைய நாலேஜில் படித்தோம், பட்டதாரி ஆனோம், சில புக்குகளை படித்தோம், சுவிசேஷம் கேட்டோம், அறிந்து கொண்டோம் என்பது இல்லைங்க. பிதா, தேவனாகிய பிதா அவர் வெளிப்படுத்த விட்டால் நாம் தேவனை அறிய முடியாது. அதுக்கு தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், நான் மரிக்க போறேன் சிலுவையில் அப்படின்னு சொல்லும்போது பேதுரு என்ன செய்யறாரா? அவர் மேல பாசம் காட்டுன மாதிரி தனியா அழைத்து, ஆண்டவரே வாங்க, நீங்க மரிக்க கூடாது, நீங்க சிலுவையில் மரிக்க கூடாது என்பதை கடிந்து கொண்டான். வசனம் எவ்வளோ ஒரு ஆச்சரியம் தான். தேவனை கடிந்து கொண்டான பேதுரு. காரணம், அன்பு வைத்தது போல, அவர் மேல பாசம் வைத்தது போல சாத்தான் அவனுக்குள்ள கிரியை செய்கிறான். இந்த காலங்களில் உனக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், ஐயோ ஊழிக்காரை செய்கிறாங்களே, விசுவாசிகளை எதிர்த்து நிற்கிறார்களே, வரலாம். தேவனுடைய சித்தத்தை நாம் அறியும் போது, அவர் வார்த்தை அவர் நம்மளோடு இருக்கும்போது இவையெல்லாம் விடுதலையாக்கும். 22 வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். 23, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பேதுரு யாருங்க? தேவனோடு இருக்கிற ரைட் ஹேண்ட் போல. ஆனால் இங்கே சாத்தான் அவ்வளியமாய் பேசுகிறான். தேவன் சொல்கிறார், பின்னாக போ சாத்தானே, மனுஷருக்கு ஏற்றவைகளை நாம் யோசிக்க கூடாதாங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் யோசிக்கணும். மனுஷன் என்ன யோசிப்பான்? இந்த உலக கவலைகள், உலக இச்சைகள், உலக மாம்சங்கள், இதோ இதை சம்பாதிக்கணும், இதை செய்யணும், நான் பல்லக இது வாங்கணும், பணக்காரன் ஆகணும், இது உலகத்தில் இருக்கிற மாம்சமான சிந்தனை. ஆனா தேவனுடைய சிந்தனை ஒருவரும் கெட்டு போக கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் சொல்லி மேலான சிந்தனை, அது மாறாத அன்பு, அவர் மன்னிக்கிற குணம், சிலுவையில் நமக்காக மறித்த குணம்.
வேலை மாம்சம் உறவுகள் மாம்ச சிந்தனைகள் நம்மளை மடக்கி வைக்கிறதா? மேலான சிந்தனையை நாம் யோசிக்கிறோமா? செயல்படுவோம். தொடர்ந்து வாசிக்கும் போது பேதுரு அவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பாறின் மேல் நான் சபையை கட்டுவேன் சொல்லி வாக்கு தத்துவங்களை கொடுக்கிறார். நீ எவைகளை கட்டுகிறாயோ அது நான் பரலோகத்தில் கட்டப்படும். நீ எவைகளை கட்ட வைக்கப்படுகிறாயோ அது பரலோகத்தில் கட்ட வைக்கப்படும். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் காரியம் அவர் வருகை குறித்து வெளிப்படுத்துகிறார். 26 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டமாக்கினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை புரிந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இதுதாங்க அவர் கொடுத்த வாக்கு, அவர் வருகை குறித்து பேசின இந்த வசனங்கள். பிதாவின் மகிமையோடு தூதர்கள் கூட்டத்தோடு வரப்போகிறார். அவங்கவங்க செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலன் கொடுக்க நீங்க நன்மையை செய்வீங்களா? நன்மையை பெறுவீர்கள். நம்ம எப்படி இருக்கோம் நம்ம ஆராய்ந்து அறிந்து பார்ப்போமா? தேவனே, உடைய வருகையில் நீங்க கொடுக்குற அந்த தீர்ப்பில் நல்ல பலனை அடைமுறை செய்வீராக என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலை வேலைக்கா நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஜீவனோடு வைத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற அதை தகுதிப்படுத்துங்கப்பா. உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பு ஆண்டவர, நல்ல கனி கூட மரங்களா எங்களை கை ஆண்டவர. ஆண்டவர, உமக்காக நான் நிற்கிற கூட்டமா எங்களை வைங்க. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, ஆவினால் நிரப்புங்க, தடைகளை ஒடையுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.